ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். எம்சிசி 2024 அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் நமக்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 15% அரசு மருத்துவ கல்லூரிகளில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய 15% இடஒதுக்கீட்டுக்கு கட் ஆஃப் பயங்கரமாக எகிரி இருக்கு. அதிகபட்சம் 75 மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இதில் அதிகமாக கட் ஆஃப் யாருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, முதல்ல எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 75 மதிப்பெண்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 60+ மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டீட்டெயில்டு அனாலிசிஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து அரசு மருத்துவ கல்லூரிகள் மட்டும்தான், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநில அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு என்ன கட் ஆஃப் மார்க். எய்ம்ஸ் ஜிப்மர்லாம் இன்க்ளூட் பண்ணலை, பட் இந்த மதிப்பெண்கள் தான் அரசு மருத்துவ கல்லூரிகளில் உங்களுக்கு இறுதி மதிப்பெண்கள். ஓகே, இப்போது போன வருஷத்தோட ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். போன வருஷம் அன்ரிசர்வ்க்கு 618 மார்க் வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிருக்கு ஆல் இண்டியா கோட்டாவில். இந்த வருஷம் 660 மார்க்கு, அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 42 மார்க் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு போன வருஷம் 616 மார்க் வரைக்கும் ரவுண்டு ஒன் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் அதே ரவுண்ட் ஒன் 2024 658 மார்க்கோட 42 மதிப்பெண்கள் அதிகரித்து சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு போன வருஷம் 613 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 41 மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆகி 654 மார்க்கு கட் ஆஃபாக இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போன வருஷம் 509 இருக்கிறது, இந்த வருஷம் 66 மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆகி 575 மார்க்கோட க்ளோஸ் ஆகிடுச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 469 மார்க்குக்கு போன வருஷம் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிது. இந்த வருஷம் 75 மதிப்பெண்கள் அதிகபட்சமாக இன்க்ரீஸ் ஆகி 544 மார்க்கோட க்ளோஸ் ஆகியிருக்கு. பட் ரேங்க் பாருங்கள், நான் சொல்லுவேன் இல்லையா, இந்த ரேங்க்லேருந்தான் நீங்கள் சேஃப்னு. போன வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டில் 19,396 ரேங்க்குக்கு அன்ரிசர்வ்டு கிடச்சிருக்கு ஆல் இண்டியா ரேங்க். இந்த வருஷம் பாருங்கள், கிட்டத்தட்ட அதை விட 300 ரேங்க்கு கம்மியாக இருந்தால் கூட கிடச்சிருக்கும். அந்த மாதிரி ஓபிசி நான் கிரீமிலே இருக்கு பாருங்க, போன வருஷம் 19,000 சில்ட்ரன் ரேங்க், இந்த வருஷம் 20,281 ரேங்க். ஏன் சார் சில அரசு மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்கு புதுசாக, அப்புறம் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் அதிகரிச்சிருக்கு எம்பிபிஎஸ் இடங்கள், அதனால. ஓகே, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு போன வருஷம் 21,000 இருந்தது, இந்த வருஷம் 23,000 அதிகமான பலன் அடைந்தவர்கள் நமக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்காங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு போன வருஷம் 113 ரேங்காக இருந்தது, இப்போ வந்து 105,676 ரேங்காக இருக்குது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 141 இருந்தது, இந்த வருஷம் 145,000 இருக்குது. ரேங்கில் அதிகமாக பலன் அடைந்தவர்கள் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கூட, மதிப்பெண்களில் அதிகமாக பலன் அடைந்தவர்கள் இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தான், 41 மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிகம்தான், அது எக்கச்சக்கமாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5-10 மார்க் இன்க்ரீஸ் ஆனால் ஓகே, 41 மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு அன்ரிசர்வ்டுக்கு 42 மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 66 மதிப்பெண்கள் போன வருஷத்தை விட கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ளதிலேயே ஜாஸ்தியாக 75 மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான ரவுண்டு ஒன்னுக்கான ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் மார்க்ஸ். ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் மார்க்ஸில் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறது 15% இடங்கள் மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 15% இடங்களுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் ரவுண்ட் ஒன்னுக்கு. இதற்கு அடுத்து எய்ம்ஸ் ஜிப்மர்க்கெலாம் எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் கிடச்சிருக்குன்னு அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம வீடியோ போடுவோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்சிசி ப்ரொவிஷ்னல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணின கட் ஆஃப் மார்க் தான் இது ரவுண்ட் ஒன்னுக்கு. ஃபைனல் ரிசல்ட்டும் இன்றைக்கி விட்டுடுவாங்க. ஸோ This is the latest update. Final ரிசல்ட்டுக்கும் ப்ரொவிஷ்னல் ரிசல்ட்டுக்கும் பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்காது. யாராவது டிஸ்கிரிப்பன்சி சொன்னால் தான் உண்டு, இல்லைன்னா இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டாகவும் ரவுண்ட் ஒன்னுக்கு இருக்கும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னமோ எஃப்எம் ரேடியோவில் வர மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, டேக் கேர், பை, சி யூ ஆல்.